நெல்லைப்பேட்டையில் இன்று 25 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஒருவர் கைது. மாநகர காவல்துறை அதிரடி நடவடிக்கை. நெல்லையில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க மாநகர காவல்துறையினர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நெல்லைப்பேட்டை பகுதியில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நெல்லை மாநகர காவல் துணை ஆணையாளர் சுரேஷ்குமார் உத்தரவின் பேரில் பேட்டை பகுதி முழுவதும் காவல் ஆய்வாளர் ஹரிஹரன் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 25 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் 25 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தடுக்கும் பொருட்டு குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது நமது நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவின் பேரில் எனது தலைமையில் உள்ள தனிப்படை ஆய்வாளர் ஹரிஹரன் மற்றும் முதலாளர் காசி பாண்டியன் மற்றும் எனது தனிப்படை அதிதீவிர வேட்டை நடத்தி 25 கிலோ கஞ்சா இன்று பறிமுதல் செய்துள்ளார்கள். மற்றும் அவரது சகாக்கள் இதில் குற்றவாளிகளாக உள்ளார்கள். இதில் ஏற்கனவே பேட்டை மணி மற்றும் இதர குற்றவாளிகள் வெவ்வேறு இடத்தில் கஞ்சா விற்கும் பொழுது கைதாகி சிறையில் உள்ளார்கள். இப்பொழுது ஒரு குற்றவாளி 25 கிலோ கஞ்சாவுடன் பிடிபட்டுள்ளான். இது நெல்லை மாநகரில் கஞ்சா விற்பனை செய்யவிருக்கும் அந்நபர் மாநகருக்குள் நுழையும் பொழுது எங்களது